சின்ன வயசில் வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தேன். என்னுடைய ஃபாதர் வந்து அக்ரிகல்ச்சர் மேன், என் மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஹேண்டிகேப், கால் ஊனமானவங்க. எங்கள் ஃபாதர் வந்து ட்ரிங்கிங் மேனு அண்ட் வந்து ஒரு இதுன்றதுனால என்னை சின்ன வயசுலேயே ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் மதருக்கு அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். காஞ்சிபுரத்தில் அவங்க வீட்டில் வளர்ந்து அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. 7th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் நெசவு தொழிலுக்கு போயிட்டேன், அதாவது சில்க் ஒர்க்கிங். அதுக்கு போயிட்டு 92 அதாவது 84 படிப்பை நிறுத்திட்டேன். அம்மா பிரிஞ்சு வந்துட்டாங்க, அப்பாவை விட்டுட்டு. ஓகே 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 ஓகே. அம்மா வந்து பிரிஞ்சு வந்து அவங்களை வந்து கூலி வேலைக்கு போய் சேர்ந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் வந்துட்டு எங்க அம்மா வாழை என்னை வந்து 3 பசங்க நாங்கள், அண்ணன் தம்பி. ஓகே ஓகே. என்னை வந்து எங்க அவங்க அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி எனக்கு தத்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில். சரி 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 சரி. அவங்கதான் படிக்க வச்சதெல்லாம். சரி 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 சரி. அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு படிக்க பிடிக்கல. சரி. அதனால நான் நின்றுட்டு எங்கள் அம்மா கூடவே வந்து சேர்ந்துட்டேன். எங்கள் அம்மா கூட இருக்க சொல்ல இந்த பட்டு சேலை நெய்வாங்கல்ல, பட்டு சேலை உற்பத்தி, அந்த ஒர்க்குக்கு போயிட்டேன். 92 வரைக்கும் அந்த இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 92 அப்புறம் சாராய வியாபாரத்துக்கு போயிட்டேன், அராக் செல்லர். ஓகே ஓகே. எஸ் 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 இல்லீகல் பிஸ்னஸ், இல்லீகல் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து அதை பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அதை பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இடம் பையிங் பண்ணி பிளாட் போட்டு பிளாட்டாக சேல்ஸ் பண்ணுவோம். சரி. ஒரு இடம் வாங்குவோம், அது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதை வாங்கி வீட்டு மனைகள் ஆக்கி சரி அதை பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுவேன். சரி சரி. அது ரெண்டாவது, பில்டிங்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கை மாற்றி விற்பேன், ஏதாவது ஒரு லாபம். அதாவது வந்து ஒரு ஒரு 1 crore 2 crore கொடுத்து வாங்குறேன்னா அதுக்கு ஒரு 10% 5% மேஜ லாபம் வச்சு விற்றுவேன், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய இது. இப்போ அந்த இந்த கேஸ்லாம் போட்டிருக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த கேஸுடைய தன்மைகள் அதனுடைய எஃப்ஐஆர் காப்பீஸ் வாங்கி நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா, இல்லை படித்தவங்க ஏதாவது அதில் எனக்குடைய முகாந்திரம் 100% ஷூராக இருக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியன்ற மாதிரி ஒரு முகாந்திரம் இருக்கா அதில்? சரி 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 சரி. அது என்ன ஒரு எதனால் இந்த கேஸுங்க எனக்கு இந்து ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, இந்த சாராயத்தில் இருக்க சொல்ல இந்த டிசிப்ளினாக நான் நடப்பேன். அதாவது நான் சிறு வயசுலேயே வியாசபிரான் எழுதின ராமாயணம், மகாபாரதம், கம்பர் எழுதின ராமாயணம், வால்மீகி எழுதின ராமாயணம், கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருநற்பாவை, அபிராமி அந்தாதி, இவ்வளவும் ஒழுக்கத்துடன் படித்து வளர்ந்தவன் நான். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம்னா கேள்வி கேட்கலாம். இன்னும் போலீஸ் மெயின் போலீஸ் கேட்டிங்கன்னா, இந்த சாராயத்தில் வந்து ஒரு 3 விதம் இருக்கு. இல்லீகல் பிஸ்னஸ் தான் இது, அதில் நான் எந்த மாதத்திலும் சொல்லலை. இதில் வந்து இந்த சாராயம் வந்து எப்படின்னா, இந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவருக்கு இந்த நாலேஜ் போகாது. கீழ் மட்டும் அந்த இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் இந்த நாலேஜுக்கு போவோம், அதுதான் நடக்கும். அதாவது நாங்கள் வந்து இந்த போலீஸ், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேருக்கும் மாமூல் கொடுத்து தான் இதை செய்வோம். 2 சரி, சிவகாஞ்சியில எஸ்ஐயா இருக்கிறாரு. சரி. அவர் வந்து
அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பொம்பளை லேடிஸ் விஷயத்தில் வீக், அதாவது வந்து ஒரு பொம்பளை விஷயத்தில் வீக்கான மனுஷன் வந்து ஒரு லேடிஸ் தொடர்பு வச்சுக்கின்னு அந்த காஞ்சிபுரம் ஏரியா இருக்கு இல்லைங்க, அந்த ஏரியாவில் ஒரு 4 அராக் செல்லர்ஸ், அதில் நானும் ஒரு ஆள். ஓ, இந்த லேடி வந்து அந்த எஸ்ஐ கிட்ட என்ன சொல்லுது, அந்த எஸ்ஐ வந்து பவர்ஃபுல் பர்சன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அவங்களுடைய மாமா வந்து டிஎம்கேவில் பாலிட்டிஷியனில் மினிஸ்டர். சரி, தேவர் கம்யூனிட்டி. சரி, இந்த லேடிஸ் என்ன செய்யுது அந்த எஸ்ஐ கிட்ட, 3 கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் மட்டும் ஓட்டணும்னு டிமாண்ட் பண்ணுது. சரி சரி, அந்த லேடிஸுக்கும் அந்த எஸ்ஐக்கும் கனெக்ஷன். சரி, இதை நான் எதிர்க்கிறேன். நீங்க ஓபோஸ் பண்றீங்க? ஆமா, அதாவது வந்து எங்கடா தவறு இதோ என்ன போய்க்குங்க, ஆனா சாராயம் எல்லாருமே ஓட்டணும், நீ கொஞ்சம் ஓட்டக்கூடாதுன்னு எனக்கும் அந்த எஸ்ஐக்கும் பிரச்சனை. அதுதான் வந்து தூண்டுதல். ஓகே ஓகே, அந்தால் வந்து அடிக்கடி என்னை இட்டுமையா அடிச்சு ரிமாண்ட் பண்ண வேண்டியது, கொல்ல வேண்டியது இதையே பண்ணாங்க. உங்கள் மேல ஃபர்ஸ்ட் கேஸ் வருது அப்பதான். ஆமா, கரெக்ட் கரெக்ட, புகையந்தி தான் என்ன சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல 93ல. சரி, இன்னைக்கு இட்டு போனா 4 நாள் ஜட்டியாடும் லாக்அப்ல உட்கார வச்சு. ஓகே, கேக்குதுங்களா? 4 நாள் என்ன லாக்அப்ல ஜட்டியாடும் உட்கார வச்சு மறுநாள் கேஸ் போட்டு போய் ஃபைன் கட்டிட்டு வீட்டுக்கு வருவேன். வந்த அன்னைக்கு நைட்டே திரும்பி விட்டு போயிட்டு 4 நாள் லாக்அப்ல வச்சு திரும்பியும் கேஸ் போட்டு என்னை வெளியே அனுப்பாப்ல. போன அன்னைக்கு திரும்பியும் இட்டுன்னு வந்து 4 நாள் கேஸ் போட்டு 4 நாள் லாக்அப்ல வச்சு திரும்பியும் கேஸ் போட்டு என்னை அனுப்பிச்சு விடுவாப்ல. இப்படி இருக்கு சொல்ல நான் வந்து ஒரு போய் கேட்டேன், நான் ரியல் எஸ்டேட்டை தவிர வேற எந்த தவறும் பண்ணல. அதாவது போலீஸ் நினைச்சா ஐஆபிஷியல் ஆபீசர்ஸ்லாம் உங்களை பழி வாங்க தேவையில்ல. நீங்க கேரளாவில் பிறந்ததுனால கேரளாவில் என்னன்னா, இந்தியாவிலேயே 28 ஸ்டேட்ல கேரளாவில் மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு. ஏன்னு கேட்டா அங்க வந்து ஒரு போலீஸ் வந்து உங்களை தொடணும்னா கூட அதனுடைய முறைகள் அதனுடைய இதுவோட தான் வந்து உங்களை தொட முடியும். எங்கள் தமிழ்நாட்டு போலீஸ் அப்படி கிடையாது. ஆஃபீஸர்ஸ் எது ஐபிஎஸ் கேட்டகரிலாம் ஓகே குட், த கீ லெவல் அவங்க எதை வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். எது அதை கேள்வி கேட்க யாராலையும் முடியாது. எங்கள் ஊரில் வந்து எஸ் அவங்களுடைய இதுக்கு நான் வளைஞ்சு போல கொள்ளலை, அதாவது வந்து ஐ அபிஷியல் ஆஃபீஸர் நோ, இந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கேட்டகரி. சரி சரி, டிஎஸ்பி கேட்டகரி ஒன்லி. யாரையாவது என்ன பேட்டி எடுக்கிற மாதிரி நீங்க பேட்டி எடுத்து இது பண்ணுங்க, அது போல நான் பண்ணியிருந்தால். இன்னொன்னு, எனக்கு பாஸ்போர்ட் பினிஷிங் ஓகே, அது வந்து 2015 ஏழாம் மாதம் 20ஆம் தேதியோட கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் துபாய் விசா எனக்கு 2017 வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே, அதை வச்சு நான் துபாயில் இருக்கலாம். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் துபாயில் இருக்கிறவன் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு ஆளை வச்சு வர வச்சு நான் வரைக்க முடியும், நீங்களே சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்தாகணும். இப்போ நீங்களே யோசனை பண்ணுங்க. இப்போ துபாயில் என்னுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு புக்கு முஞ்சிச்சு, நான் எப்படி ஸ்ரீலங்கா எதை வச்சு வர முடியும், நீங்களே சொல்லுங்க. சார், நான் உங்ககிட்ட ஒரு ஸ்மால் க்வெஸ்சன் கேட்கறேன். இவ்வளவு விசாரிச்சிங்கல்ல, நான் த்ரெட்டன் பண்ணனும்னு அவங்க யாருன்னு நீங்க போய் அவங்களை விசாரிங்க. நான் த்ரெட்டன் பண்ணது உண்மையா இருந்தா அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேளுங்க. அதாவது அதாவது தீ வந்து லேசா பரவும், இந்த வதந்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது வேகமா காற்றை விட வேகமா பரவும். அது மாதிரி ஆட்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நான் வந்து ஒரு இந்தியன், இந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் பிரகாரம் படித்து வளர்ந்தவன்,
அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு மனிதன் எப்படி, அதாவது முஸ்லிம்களில் குர்ஆன் எப்படி சொல்லியிருக்கிறது என்று எனக்கு தெரியாது, பைபிளில் எப்படி சொல்லியிருக்குன்னு தெரியாது. உலகத்திலேயே ஒரு உயர்ந்த வழிக்கும் வாழ்க்கைக்கும் நம்மளுடைய இந்தியனுடைய இதுதான் மகாபாரதம். ஒழுக்கத்துக்கு எது, எங்களுடைய தமிழில் சொல்ல போனா எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறது தான் திருக்குறள். திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறார். அதில் எல்லாமே ஒழுக்கத்தை, அதை நான் எல்லாமே படித்தவன். ரெண்டாவது, மகாபாரதத்தில் ஒரு நன்றி கடனுக்காக கர்ணனும், ஒரு துரோகத்துக்கு ஜகுனியும், இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு மகாபாரதத்தை தெரியாது, இதெல்லாம் இருக்கு. அதுபோல திருக்குறளில் நல்லது சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல எவ்வளோ இருக்கு, இப்படி வளர்ந்தவன் நான் மற்றவங்களை ட்ரெட்டன் பண்ணி சொத்து வாங்கணும்னு எனக்கு இதுவே கிடையாது. அதாவது நான் சாராயம் பண்ண சொல்லி எப்படி பண்ணுவேன்னா, ஒரு கிளாஸ் 10 ரூபாய். நான் எங்கள் ஆளுங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, 7 ரூபாய்க்கு குடிக்கிறவன் திருப்தியாக குடிக்கணும், 3 ரூபாய் நமக்கு லாபம். அந்த 3 ரூபாயில் போலீஸுக்கு மாமூல் கொடுத்தது போக மீதி எனக்கு இருக்கணும், அப்போ தான் அது குழந்தைங்களுக்கு பாவம் இல்லாமல் சேரும்னு சொல்லி அப்படி தான் தொழில் பண்ணேன். எனக்கு கேரளாவிலையும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஒன்ஸ் அப் அண்ட் டைம் சிங்கப்பூர் கேசினோ, ஐ எம் கேசினோ வெரி ஹாப்பி, மை ஹாப்பி. எனக்கு வந்து இன்டர்போல்ல கொடுத்து சிங்கப்பூரும் லாக் பண்ணி வச்சிருக்கு, இன்டர்போல்ல எனக்கு விசா கொடுக்கூடாது. ஓ ஓகே 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 ஓகே. ஆனா இப்ப நான் எந்த நாட்டுக்கும் போக முடியாது, நான் ஒரே நாடு இந்தியாவுக்கு தான் வர முடியும். எனக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிகள் நான் உங்ககிட்டயே சொல்றேன் ஓப்பனா. நான் சம்பாதிச்சு இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு காட்டி இருக்கிறது, என்னுடைய லேண்டிங் வந்து ஒரு 150 ஏக்கராஸ் லேண்டு, விவசாய லேண்டுகள். ஓகே, இதுதான். துபாயில் எனக்கு ஆயில் பிஸ்னஸ் நடக்கு, டீசல். ஓகே, எதுனா இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா கரண்ட் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. கல்ஃப் கண்ட்ரியில் அப்படி கிடையாது. ஒரு பில்டிங் கட்டினா ஜெனரேட்டர் வச்சு தான் பில்டிங் கட்டணும். அந்த ஜெனரேட்டருக்கு நான் வந்து டீசல் சப்ளையர். ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு லிட்டர் நான் சப்ளை பண்ணால் எனக்கு வந்து 50 ஃபியூல்ஸ், அதாவது வந்து ஒரு கிராமில் 50 ஃபியூல்ஸ் எனக்கு கிடைக்கும். ஒரு மந்த்லி ஒரு I can't hear you. Hello? நீங்க சொல்லியது அந்த அது எனக்கு அந்த லாஸ்ட் பாட்டு கிடைக்கல, ஓலியம் ஏதோ பிரச்சனை அது. அதாவது நான் மந்த்லி 20 லட்சம் டீசல் வித்தா எனக்கு 10 லட்சம் கிராம் லாபம் வரும். அதாவது இந்தியன் மணியில 1 கோடியே. ஓகே 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 ஓகே. இதுதான் என்னுடைய பிசினஸ். இது 2 கண்ணுடையோர் கல்லாதவர், 2 பொன்னுடையோர். அதாவது கல்வி இல்லாதவங்களுக்கு மதிப்பே கிடையாது. செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், கல்வி செல்வம் சொல்லியிருக்கிறாங்க. எது செல்வத்தில் செல்வம், கவி செல்வம், கல்வி செல்வம். அது போல 1000 அன்னம் சத்திர கட்டேல் நோ, ஏழைக்கு ஒரு கல்வி அறிவு கொடுப்பது ஒரு புனிதமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஆசைகள் ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் முதல் தரமாக கட்டி, முதல் தரமான கல்வி. ஒரு என்னுடைய கம்யூனிட்டி மூலமாக ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ இந்த நான் சொன்னதை நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த காலேஜோ ஸ்கூலோ நான் கட்டி ஏழைங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறேன்னு நான் சொல்ல வரல. இலவசமாக கொடுக்கறதுக்கு எதுக்குமே அது வந்து மதிப்பு இருக்காது. எது சரி சரி, பணத்துக்காக தான் நடத்துவேன், அதை ஒரு தரமா நடத்துவேன். படிப்புல ஒரு குவாலிட்டி, கிளியர் கிளியர், சாப்பாட்டுல ஒரு குவாலிட்டி, அவங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு குவாலிட்டி. எப்படி நான்
கல்வியை வச்சு நான் ஓகே நோ இந்தியன் கல்வி எனக்கு பிடிக்காது, என்னுடைய கல்வி எப்படின்னா சிங்கப்பூர்ல கொடுக்கற மாதிரி, ஜப்பான்ல கொடுக்கற மாதிரி, ஓகே ஒரு பின்லாந்து எது இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் கல்வி கொடுக்கறது பின்லாந்து குழந்தைகளுக்கு. நான் நிறைய பணம்லாம் போடல, சும்மா சொல்லக்கூடாது. நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். எப்படி அதாவது என்னுடைய தம்பி ஏதோ செலவு பண்ணான்னு கேள்விப்பட்டேன், அது எனக்கு தெரியாது. நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். சென்னையில் யாரும் போக முடியாத இடத்துக்கு போய் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஸ் பண்ணுங்க, அதை ஒரு கேமராவிலேயோ ஒரு வீடியோவோ பண்ணி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எதுலேயும் பண்ணக்கூடாது. யார் யார் செய்கிறாங்கன்னு, அதாவது தானம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு உதவின்னு செய்துட்டு அதை பப்ளிசிட் பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது, அது வந்து விளம்பரம். எது சுய விளம்பரம், அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. நான் அதை தேடத்தும் கிடையாது, அது நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன், எனக்கு வேணான்ருவேன். அதுதான் நடந்தது. சும்மா நான் ஒரு 3 லட்சத்துக்கு பண்ணேன், அவ்வளோதான். நான் சும்மா 3 கோர்ஸுக்கோ 1 கோர்ஸுக்கோலாம் பண்ணல, 3 லட்சத்துக்கு பண்ண அவ்வளவுதான். 1 லட்சம் இருக்கு வீதியெல்லாம் யாருலாம் போய் நின்று ஒரு போட்டோ எடுப்போம், இதெல்லாம் எந்தன்னு சார். ஃபஸ்ட்டு நான் படித்தது அர்த்தமுள்ள இந்து மதங்கள், கண்ணதாசன் எழுதுனது, வனவாசம், சுகி சிவம் எழுதின புக்ஸுகள், அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகள், அதுக்கப்புறம் வனவாசம் கண்ணதாசன் எழுதுனது, ஆமாம் ஜக்கி சத்குரு வாசுதேவ் எழுதின அத்தனைக்கும் ஆசைப்படு, அப்புறமா வந்து இந்தியன் உளவுத்துறை புக்கு, பாகிஸ்தானின் உளவுத்துறை புக்கு, இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அது, அப்புறமா வந்து அமெரிக்காவின் எப்படி அமெரிக்காவுடைய கண்டுபிடிப்புகள், அமெரிக்காவினுடைய வரலாறு, இப்போ போலீஸ் பிரச்சனையால் என் பையன் கோயம்புத்தூரில் படிச்சிருந்தான், ஓகே அவன் ஊருக்கு வந்துட்டான், ஓ என் பெரிய டாக்டர் லண்டன்ல படிக்குது, சரி என் ஒய்ஃபும் என்ன விட்டுருக்குறாங்க, என் பையனும் இருக்கிறான், ஓகே ஓகே. அவங்களுக்கு எல்லாமே க்வெஸ்சன் கேட்கறாங்க, நான் எல்லாமே கரெக்டாக உங்ககிட்ட விளக்கம் எப்படி சொல்றேன்னா அப்படி அவங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கிறேன். அவங்க கேட்காத ஒன்றும் இல்லை, எது அதை நான் வந்து தெரிய வைக்கிறேன். ஆனஸ்டா நடக்கணும்னு நடக்கிறேன் பாருங்க, அதுதான் தவறு, வேற எதுவும் எனக்கு தெரியல. எது இந்த அதாவது எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்க்கை வாழ்ந்துருந்தா நான் 10 ஒத்தராக இருந்திருப்பேன். இப்படிதான் ஒரு ஒழுக்கம் வாழணுன்றதுனாலதான் எனக்கு கடவுள் சோதனை தரல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 2-3 ஆபீசர் இவங்க ரெண்டு பேர் தான் என்னுடைய லைஃப்ல வந்து தொடர்ந்து வந்துங்கிறாங்க. நான் பேசினது உண்மை, ஆனா மிரட்டல, நான் பேசினது உண்மை, அதை அவங்க டேப்பும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன பேசணும்னா என்னுடைய ஆளுங்களை 7 பேரையும் அவங்க போலீஸ் யாரும் பிடிக்கல, நானா தான் அனுப்புனேன், நானா தான் அவங்கள ஸ்டேஷனுக்கு ஏஎஸ்பி ஸ்ரீநாதா கிட்ட பேசி அனுப்பி வச்சேன். நான் தான் அவங்க ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்லி வீடு வீடா தேடினாங்க. ஏன் அவங்கள நம்ம தேட வைக்கணும், நீங்களே போய் ஸ்டேஷன்ல போய் ரிப்ளை கொடுங்கன்னு அனுப்புனா அவங்க போய் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
அம்மாவும் நானும் பேசி எத்தனோ வருஷம் ஆகுது, அம்மாவுக்கு காது கேட்காது. இப்போ அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, இன்னோசன்ட் பர்சன், அவர் நாலேஜ் பர்சன். நான் அதனால அந்த 12 மணி ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி, உனக்கு என்ன தகுதி இருந்தா ஒரு ஐடியை வந்து நீ பேசுவேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ யாரு, என்னை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா, இல்லை அவரை பற்றி ஏதாவது தெரியுமா, எது இல்லை அவர் அதிகாரத்துலேருந்தா நீ இப்படி பேசியிருப்பியா, எது நான் அவருக்கு காசு கொடுத்தேன் நீ பார்த்தியா, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீ பார்த்தியா, போ அவங்க பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்தேன் நீ பார்த்தியா, ஊடு பயந்த உனக்கு என்னடா தகுதி இருக்குது, என்னையா தகுதி இருக்குதுன்னு நான் பேசினேன். உண்மை பேசுவாங்களா பேச மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள். ஏங்க செய்யாத ஒருத்தரை, ரிட்டையர்மெண்ட் ஆன ஒருத்தரை பேசலாமா? ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சிலேருந்துக்குன்னு ஒரு ஐஜி சுப்ரியர் ஆஃபீஸரை வந்து நீ பேசலாமா? அது கேட்டேன். நான் சொன்னேன், தபர் எஸ்பி பேசலாம், ஆனஸ்ட் பர்சன், ஏஎஸ்பி பேசலாம், ஆனஸ்ட் பர்சன், உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ துட்டு வாங்குறாள், எது உனக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறேன், நீ எதை வச்சு நீ போய் பேசுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு, சொத்து நான் வாங்கினேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்தேன், நீ உன் கேட்டு நீ வந்து நீ வந்து காஞ்சிபுரத்துல ஏங்க ஆனஸ்ட்னு ஒரு பர்சனை கை நீட்டி காட்டினா வேதரத்னம் எஸ்ஐங்க, யாரு வேதரத்னம், வேதரத்னம் மீது யாருமே வந்து கை நீட்ட முடியாதுங்க. அதாவது டிஎஸ்பி லெவல்ல இருந்து, டிஎஸ்பி லெவல்ல என்கிட்ட காசு வாங்காத போன ஆளுங்க ஒன்று சுப்பையான்னு ஒரு டிஎஸ்பி சுப்பையா, இன்னொன்று வந்து ராஜேந்திரன், எனக்கு தமிழ்நாடு அரசியல்வாதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், யார் ஒன் மேன் ஷோன்னா ஜெயலலிதா அம்மாவை தான் பிடிக்கும். என்ன ரீசன்? அதாவது வந்து அந்த எப்படி இதை சொல்கிறதுன்னா, இப்போ வந்து எப்படி பாலிட்டிஷியனில் மம்தா பானர்ஜிக்கு கூட வந்து அவங்க சொந்த தம்பி ஊழல் பண்ணுறான்னு புக்கில் படிக்கிறேன். என்ன பண்ண, இந்தியாவிலேயே வந்தது 4 CM, தமிழ் சிஎம் எது 4 CM தமிழ்நாடு, பொம்பளை லேடிஸ் சிஎம் 4 பேர் இந்தியாவில், 5 பேர் சுஷ்மா சுவராஜ், இவங்க யாரு இந்த ஷீலா தீட்சித் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இப்போ சிந்தியான்னு ஒரு லேடி இருக்கிறாங்களே ராஜஸ்தான் அவங்க, மூணாவது மாயாவதி, நாலாவது மம்தா பானர்ஜி, அஞ்சாவது ஜெயலலிதா. ஷீலா தீட்சித் மேலேயும் சொந்த உறவினர் மேலேயும் அந்த அம்மா பேர்லேயும் சொந்த உறவினர் ஊழல் இருக்கு, சிந்தியா மேடத்து மேலேயும் ஐபிஎல் கிரிக்கெட் லலித் மோடி ப்ராப்ளம் இருக்கு, மாயாவதி ஃபுல்லாக கரப்ஷன் தெரியும், மம்தா பானர்ஜி சுத்தமாக இருந்தாலும் அவங்க தம்பி கரப்ஷன் வந்திருக்கு, ஜெயலலிதா உறவினர் யாருன்னா கரப்ஷன் வந்திருக்கா, அன்னசரி பீப்புள் சசிகலா அதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. சரி, ஓ ஜெயலலிதா, ஜெயலலிதா வந்து ஒரு அண்ணன் பொண்ணு இருக்கு, அண்ணன் பையன் இருக்கு, யாராவது அவங்க ஊழல் பண்ணாங்கனோ இல்லை அவங்க வந்து இதை பண்ணாங்கனோ இது வரைக்கும் ஏதாவது அந்த அம்மா 91லேருந்து 2005-16 வரைக்கும் ஆள்றாங்க, ஏதாவது வந்திருக்கா கொஞ்சமாவது, இந்த சசிகலா ஃபேமிலியை சுற்றி தான். அதனால அந்த அம்மாவுக்கு கெட்ட பேர் வரத்தையே இந்த சசிகலா குடும்பத்தால் தான், அந்த அம்மாவால் கெட்ட பேர் கிடையாது, அந்த அம்மா அனுபவிக்கிறதுனா ஒரு விலை உயர்ந்த சென்ட் அனுபவிக்கலாம், விலை உயர்ந்த செருப்பை போடலாம், விலை உயர்ந்த வாட்சை கட்டலாம், விலை உயர்ந்த துணிமணிகள் யூஸ் பண்ணலாம், வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அந்த அம்மா அரசியலுக்கு வந்த பிறகு வந்ததில்லை, எல்லாமே நடிகைய அவங்க அம்மா ஒரு இது அப்பத்துலேருந்தே வந்துட்டு, அவன் வந்து ராயல் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துச்சு, இப்போ கலைஞரை மாதிரி அண்ணாதுரைக்கு அப்புறம் ராயல் வரல, கண்ணதாசன் எழுதி வச்சிருந்தார் வனவாசம் புக்கில், கலைஞர் காசு என்றால் வீட்டுக்கு, பேச்சு என்றால் நாட்டுக்கு, எது
ஜெயலலிதா பத்தி யாரும் எழுதலையே. என்னங்க, நான் இந்த வாட்டி ஓட்டு போட்டது ஜெயலலிதா மாதிரி தான். எது ஏன்னா கலைஞர் பண்ற எனக்கு அராஜகம் எந்த ரூபத்துல இருந்தாலும் பிடிக்காது. இன்னொன்னு என்னன்னா, அதுக்காக நான் உத்தமனும், நான் வந்து என்னுடைய காலம் மெரிச்சால் என்னை தேவையில்லாம, அதாவது ஒரு எறும்பு போதே அந்த எறும்பு கூட நம்மளை கடிச்சா நம்ம நசிக்கிறோம். அதுபோல என்னை வந்து வேணுமினே சீனாலோ என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துனாலோ நான் எனி டைம் சண்டை போட ரெடின்னுவேன். நான் விட்டு கொடுக்க, ஒரு கன்னத்தை அடைந்தால் ஒரு கன்னத்தை காட்டுன்னு இயேசுநாதர் கிடையாது. அப்படி அப்படி இயேசுநாதரையே 30 வெள்ளிக்கு காட்டி கொடுத்துட்டார் யூதாஸ். எது நீங்க சொல்ற தியேட்டர் அதிபர் வந்து எஸ்எல்என்எஸ் விஜயகுமார். ஓகே. அவங்க தாத்தா வந்து முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ நடேசன் மொழியார். எஸ்எல்என்எஸ் விஜயகுமார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர். ஜி கே வாசனுடைய கட்சியில இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர், காஞ்சிபுரத்துல பேர் சொல்லக்கூடியவர்ல அவர் ஒருவர். அவரை போய் நான் மிரட்ட முடியுமா சொல்லுங்க. ஏங்க என்னங்க இது, நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். நான் வேணா நீங்க சொல்லுங்க, ஸ்ரீதர் நீ கம் டெல்லி, நான் வந்து உன்னை டிசிபி ஆண்டிட்டு போறேன். உன்னால பாதிக்கப்பட்டவங்களை எல்லாரையும் நான் வர வைக்கிறேன், நேருக்கு நேராக உண்மையை சொல்ல வைக்கிறேன். உன்னால பேச டிகிரி இருக்கா, பேச உண்மை இருக்கா? டிகிரி இருக்கலாம், பேசக்கூடிய உண்மை. அதாவது வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளர், டிஜிபி வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்கெல்லாம் வந்து லண்டன்ல போய் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, அமெரிக்காவில் போய் எடுத்திருப்பாங்க, ஜெர்மனியில போய் எடுத்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு விதமான ஆளுங்களை வந்து எப்படி, அதாவது வந்து இவனை எடை போடுவது எப்படி, இவனுடைய இதோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர் உங்களுக்கும் தெரியும். நான் வரேன் உங்களை நம்பி. என்னால் மிரட்டப்பட்டாங்க, இங்கே நான் மிரட்டி சொத்து வாங்கணும்னு சொல்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் வரவைங்க. நேருக்கு நேர் வச்சு என்னுடைய முகபாவனையும் நீங்கள் செக் பண்ணுங்க, அவங்களுடைய முகபாவனையும் நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணி உண்மை எது பொய்யது, அப்படி நான் பொய்யானவனாக இருந்து உங்களுக்கு நான் இது பண்ணியிருந்தா நீங்கள் எந்த தண்டனை, அதாவது என்னை என்கவுண்டர் பண்ணுறவன் என்கவுண்டர் பண்ணுறவன்றாங்கள, அதை பண்ணவே தேவையில்லை. அவங்க எதிர்த்தாவிலேயே நானே சைனைடு சாப்பிட்றேன், போதுமா? நான் சாப்பிட்றேன்.